உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த புடவை நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்ல. ஏமா இங்க பாரு, ஓ மையன் உனக்காக அரக்கு கலர்ல எடுத்திருக்கேன். அடடடா, இதுக்கு உன் கலருக்கு அப்படி சொல்லிக்கிதுமா? இந்த கலரும் நல்லால, இந்த டிசைனும் நல்லால. மேடம் உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப எடுப்பா இருக்கும். எடுப்பா இல்ல, கடுப்பா இருக்கு. ஏய் ஏ தூக்கி அங்கிட்டு போடு. உன் பையன் எடுத்திருக்க புடவை தானே உனக்கு பிடிச்சிருக்கு? இல்ல இல்ல மேடம், உங்களுக்கு நான் எடுத்த இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. இல்லம்மா, உனக்கு உன் மையம் எடுத்திருக்க புடவை தான் பிடிக்கும். அத அங்கிட்டு வீசேரி. ஷோ அம்மா, ஈஸ்வரி எடுத்த புடவை எல்லாம் வச்சிருமா? எதுக்குடா இத வைக்கணும்? இத பாரு, எனக்கு ஈஸ்வரி எடுத்த புடவையும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஓம் புடவையும் பிடிச்சிருக்கு. செல்லாது 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 செல்லாது. ஏன் செல்லாது? நான் ரெண்டுக்குமே சேர்த்து பில் போடுறேன், அப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. சந்தோஷம் போதுமா? கடையில இருக்கும். வா இந்தாங்க, இந்த ரெண்டு புடவையும் இன்னும் 10 புடவை எடுத்து. சரிங்க மேடம், அதையும் சேர்த்து பில் பண்ணிடுங்க. இது மட்டும் போடாதீங்க, இது மட்டும் எடுத்து போடுங்க. போட பொருத்தமா இருக்கும். நீங்க யமன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, என்னால சிரிப்ப அடக்கவே முடியல. சிரிக்கிறியா? சிரிடி, சிரிப்பா சிரிக்க போற பாத்துக்க. என்னையும் என் மகனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சந்தோஷமா உன் மேடத்தோட மகன் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போயிருக்கல. ஆளுங்களெல்லாம் வச்சு என்ன டோட்டலா வாட்ச் பண்றீங்க போல இருக்கு. அதுவும் இல்லாம லாக்அப்ல இருந்துகிட்டே என்கிட்ட போன் பண்ணி பேசுறீங்கன்னா உங்க செல்வாக்கு கொடிகட்டி பறக்குது போல இருக்கு. என்ன யாருன்னு நினைச்சிட்ட? நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இந்த நாலு செவத்துக்குள்ள அழுதுகிட்டு முடங்கி கிடப்பேன் நினைச்சியாடி? இந்த வைஜெயந்தியோட பழி தீக்கிற படலும் ஆரம்பிச்சிருச்சுடி. இனிமே நீ ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்க போற பாரு. யாரு? நானா? என்ன பயந்து ஓட வைக்க? உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாதாய்த்த. அப்படியா? அப்படின்னா முடிஞ்சா உன்னோட தங்கச்சி சின்ன பிசாசு இருக்காள், அவளை காப்பாத்து பாப்போம். அவளை எதுக்கு காப்பாத்தனும்? அவதான் வீட்டுல பத்திரமா இருக்காளுன்னு யோசிக்கிறியா? தப்பு கண்ணு தப்பு. என் ஆள் ஒருத்தன் உன் தங்கச்சிய போட்டு தள்ளுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அத்த வேண்டாம், என் தங்கச்சி விஷயத்துல விளையாடாதீங்க. என்னடி அம்மா, உன்னை என்னால பயமுறுத்தவே முடியாதுன்னு சொன்ன, இப்ப என்னன்னா இவ்வளவு பயப்படுற? என் தங்கச்சிய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இரு இரு, எதுக்கு அவ்வளவு அவசரப்படுற? நீ பாட்டுக்கு உன் தங்கச்சியை காப்பாத்த போயிட்டனா? உனக்கு வேலை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து மூணு வேலை சோறு போட்டு வச்சிருக்காங்களே, உன் மதிப்புக்குரிய மேடத்தை காப்பாத்த வேணாமா? என்ன சொல்றீங்க? ஒடியே அவங்களை கொல்லவும் ஆள் அனுப்பியிருக்கேண்டி. உன் மேடத்துக்கு பக்கத்துல யாழ் ஒருத்தங்க இருக்கான், அவன் கையில பல பல பலர் ஒரு கத்தி இருக்கான் பாரு. பாத்தியா, கெட்டது எப்பவும் தனியா வராது, கூடவே இன்னொரு கெட்டதையும் துணைக்கு கூட்டிட்டு தான் வரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு உன் கதி. நீ யார நீ காப்பாத்த போற? உன் மேடத்தையா இல்ல உன் தங்கச்சியா? இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை என்னோட தானே,
அபியையும் மேடமையும் விட்டுருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க. இப்பவும் ஆட்டமும் உனக்கும் எனக்கும் தாண்டி. உன் தங்கச்சி மேடம்லாம் வெறும் பகடக்காய்தான். அதனாலதான் ஏன் இஷ்டத்துக்கு உருட்டி விளையாடிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? யார காப்பாத்த போற? உன் தங்கச்சி ஏதாண்டு சொன்னா உன் மேடத்தை போட்டு தலை சொல்லிடுவேன். உன் மேடத்தை தான் சொன்னா உன் தங்கச்சியை கொலை சொல்லிடுவேன். டக்குன்னு ரெண்டு விரல ஒண்ணு தொட்டு யாருன்னு சொல்லு. வேண்டாம் தே, வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. என்னது அத்தையா? அத்தேன்னு கிண்டலால கூப்பிடுவ? அப்படியே கூப்பிடாதான் நல்லா இருக்கு. பயமா இருக்குல்ல? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பயமா இருக்குல்ல? உனக்கு பயம் வந்தாலே நீ தோத்துட்டடி. நான் ஜெயிச்சிட்டேன். அபிமா, சாப்பிட்டுட்டு காஃபி குடி. என்ன இங்க வைக்கிற? என்ன ஆயிட்ட? சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? போனா போகுது பாவம். லாக்அப்குள்ள சோகராகம் பாடிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டா ஓவரா சிரிச்சு போலீஸ் ஸ்டேஷனையே தரமட்டமா ஆக்கிடுவீங்க போல இருக்கு. ஏய், உன் தங்கச்சி மேடமும் சாவுக்கு பக்கத்துல இருக்காங்க. அத மறந்துட்டு கிண்டலா பேசிட்டு இருக்க? இப்ப நீ ஏன் கண்ட்ரோல் ரிமோட் ஏன் கையில? அந்த ரிமோட்ல பேட்டரி கிடையாது செல்ல குட்டி. என்னடி சொல்ற? அட யாடங்கா பிடாரி அத்தே, வெளியே இருக்கிறப்போவே என்னையும் என் தங்கச்சியையும் போட்டு தள்ள திட்டம் போட்ட ஆளு நீ. ஸ்டேஷன் லாக்அப்க்கு போனதும் உனக்கு என்ன திடீர்னு நல்ல புத்தி வந்து திருந்திருக்கவா போற? கொலை வெறியில கேனத்தனமா ஏதாவது இப்படி ஏடா குடமா யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உன்னை 24/7 வாட்ச் பண்ண சொல்லிருக்கேன். அந்த ஸ்டேஷன்ல தான் என் அப்பாவும் டியூட்டி பார்த்தாரு. அதனால இன்ஸ்பெக்டர் அங்கிளுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. அவரும் சரின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஆளுங்களை போட்டு உன்னை வாட்ச் பண்றேன்னு சொன்னாரு. இப்ப நீ பேசிட்டு இருக்க பாத்தியா அந்த போனு, இத கூட இப்ப டிபார்ட்மெண்ட்ல ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ அந்த போன்ல இருந்து எப்ப ரவுடிங்க கிட்ட பேசுன, என்ன பேசுன எல்லாம் பக்காவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க. ஐட்ட